சொல்லுமா. என்னமா இல்லமா சொல்லு. எங்களுக்கு என்ன ஆசையா கடை கேட்கணும்னுட்டு, நாங்களும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறோம். நானும் படிச்சிருக்கேன், டெய்லரிங் எல்லாம் முடிச்சிருக்கேன், சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எங்க வேலை எங்க மேடம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை எங்க கொடுக்க போறாங்க? நாங்க ஏதோ இருக்கணும்னா எங்க ஸ்லம் ஏரியால தான் நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். வீடு வாடகைக்கு போனேன்னா கூட எங்களுக்கு வந்து அது வாடகை அதிகமா சொல்றாங்க. நாங்க ஏதோ வந்து கௌரவமா குறைக்கணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து தப்பான கோயிலுக்கு தான் போவாங்க, கொள்ளுவாங்க, இவங்க எல்லாம் அதிகமா பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்களா ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து இதுவும் கிடையாது மேடம். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் மேடம். நாங்க என்ன செய்யறதுக்கு இது பண்ண போறோமா? நாங்களும் கௌரவமா வாழணும்னு தான் நினைக்கிறோம். எனக்கு தொழில் செய்யணும்னு ரொம்ப ஆசை மேடம். எனக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் படிச்சிருக்கேன், சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கேன். அது செஞ்சு ஒரு கடை வச்சு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மேடம். எனக்கு செஞ்சு ஒரு ட்ரெஸ் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. நான் சார் கிட்ட உங்களை பத்தி பேசுறேன், உங்களுக்கு ஏதாவது அவரால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் கேட்டு பாக்குறேக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க மேடம், எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். ஹலோ சார், குரசை உதவும் கைகள் அறக்கட்டளை வெங்கடேசன் சாரா? ஆ சார், நான் சிவசி பேசுறேன் சார். சார் நான் இங்க ஒரு திருநங்கை அக்கா ஒருத்தவங்களை பார்த்தேன் சார். அவங்க வந்து தொழில் பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? எங்கதான் சார்? நாங்க சைதாப்பேட்ல இருக்கோம். ஆ வாங்க சார். ஆ நாங்க வெயிட் பண்றோம், வாங்க சார். ஆ ஓகே சார், தேங்க்யூ சார். நான் சார் கிட்ட சொல்லிருக்கேன், இங்கே நம்மள வந்து வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க. நான் ஷேர் பண்றேன், நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சார் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவாங்களா மேடம்? நம்பிக்கையா இருக்கலாங்களா? நம்பிக்கையா இருக்கலாம். நீங்க வாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க் யூ மேடம். வந்துருவாங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் போன்ல சொன்னல, ஒரு அக்கா ஹெல்ப் கேட்டாங்க. உங்க பேரு என்னமா? சரளா சார். சரளாவா? பெரும்பாக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. பெரும்பாக்கம்? ஆமா சார். சரி சரி. மேடம் போன் பண்ணாங்க, உங்களுக்கு உங்களுக்காக தான் போன் பண்ணாங்க. ஆமா சார், நான் கடை கேட்டுட்டு வந்திருந்தேன். சரி. மேடம் வந்து பார்த்து எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய இந்த மாதிரி கேக்குறீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. தப்பா தான் சார் இருக்குது. நாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது, எங்க வயிற்று குழப்புக்கு நாங்க எதனா ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். அதனால மேடத்திட்ட சொன்னேன். அவங்க வந்து நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து டெய்லரிங் முடிச்சிருக்கேன், சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இப்பத்துக்கு காசு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னால வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நான் வந்து நான் உங்களுக்கு பேசுறேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பாருங்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியாது பண்ணிட்டு சொல்லி வெங்கடேஷ் சார் தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் இங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் போய் உள்ள போய் பாக்கலாம், வாங்க. சம்பந்தமா சரளாக்கா ஹாப்பி.
இல்லையா, உங்க கனவு நனவாயிடுச்சா? மிஷின் வேணும் மிஷின் வேணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? உங்க கனவு நனவாயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க மிஷினை பார்த்தோனே? உங்க வீட்ல உங்க கையில இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல என்னால நம்பவே முடியலீங்க. நீங்க இடையில பாத்தீங்க, வழியில பாத்தீங்க, யாருக்கும் போன் பண்ணீங்க, உங்க கனவு என்னன்னு சொல்லி கேட்டீங்க. நானும் வாங்கணும்னு ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருந்தேன், என்னால வந்து வாங்க முடியல. சரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். தெய்வமா நீங்க வந்தீங்க இடையில, எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். உடனே எனக்கு நடந்தது பெரிய விஷயமா இருக்குது. புரசை உதவும் கைகளுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்து எங்களுக்கு வந்து பெத்தவங்களும் வந்து இதுவும் கிடையாது, சப்போர்ட் கிடையாது, மத்தவங்களும் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆதரவு கிடையாது. என்ன விஷயம்னா, பெத்தவங்க கூட வந்து அது பிச்சை எடுத்தாலும் சரி, வேற எதனா தொழிலுக்கு போனாலும் சரி, எதுவும் கண்டுகிறது கிடையாது. ஆனா நீங்க வந்து பார்த்த உடனே வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப திங்க் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இது வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ ஒரு உதவும் கைகளுக்கு, புரசை உதவும் கைகளுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு உடனுக்குடனே வந்து எனக்கு கிடைச்சது, என்ன கனவு நினைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இதுக்கு மேல்பட்டு நல்ல உழைச்சி சம்பாதிச்சு என் போல இருக்கிற மக்களுக்கும் நான் வந்து முன்னோடியா இருந்து அவங்களுக்கும் கத்து கொடுத்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நீங்களும் வந்து எங்களை அடிக்கடிக்கு வந்து பார்த்து நாங்க எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நீங்க வந்து எங்களை வந்து கைட் பண்ணணும். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இவங்க சொன்னதுல ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் உழைச்சி சம்பாதிப்பேன், அதே மாதிரி என்னோட மக்களுக்கும் இது நான் சொல்லி கொடுப்பேன், அவங்களையும் சம்பாதிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நிச்சயமாவே இதுதாங்க மனுஷனுக்கு மனுஷன் பண்ற ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். பொதுவா திருநங்கைகள் அப்படின்றவங்க குற்றவாளிகள் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி தான் சக மனிதர்கள் தான். வாழ்க்கையில எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் போதுமே நம்மளால வந்து முழுமையா பண்ண முடியல, ஒரு போராட்டத்தோட தான் நிறைய பேரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எந்த பேஸுமே இல்லாம, யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம இந்த சமுதாயத்துல தனியா தில்லா நின்றுட்டு இருக்காங்கன்னு தான் இவங்க நம்ம சொல்லணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு இயன்றதை பண்ணணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களை நம்மளால மேலுக்கு கொண்டு வர முடியும். இவங்க இப்ப சொன்னாங்க இல்லையா, நாங்க உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், நானும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும்னு, இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது உங்களால மட்டும்தான் முடியும். முடிஞ்ச அளவு இயன்ற வரை எல்லாருக்குமே உதவி பண்ணுங்க. புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை தொடர்ந்து நிறைய நற்செயல்களை நம்ம செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோங்க. உணவளிக்கிறதா இருக்கட்டும், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணம் கட்டுறதா இருக்கட்டும், திருநங்கைகளுக்கு தேவையான உதவிகள் செய்யறது, தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறது, தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையால இவ்வளவு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்ய முடியுது, இவ்வளவு பேருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா அது மனித நேயங்களான உங்களால மட்டும்தான் சாத்தியமாச்சு. இதுவரைக்கும் நீங்க புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கு கொடுத்துட்டு வந்திருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே போல தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நாம நினைச்சோம்னா இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம், என்னோட பேர் கயல். நான் சினி பில்ல மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு சரளா வந்து டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ரொம்ப நாளா அந்த மிஷின் வாங்கணும்ன்றது அவரோட ஒரு கனவா இருந்துச்சு. ஸோ ஃபினான்ஷியலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்ததுனால அது ரொம்ப நாளாக வாங்கணும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தா. இப்போ வந்து புரசை உதவும் கைகளோட அந்த டீம் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து இவங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா சடனாக அந்த மாதிரி மிஷின் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மிஷின் கொடுத்த புரசை உதவும் கைகளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.